ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் வித் அஜ்மல், நான் அஜ்மல் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஎஸ்டி ஏர்ட்ராப்பில் இருந்து நம்மளோட டோக்கனை எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, கேஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்ட்ராப், ஓகேவா, காயின்ஸ்வாப் ஏர்ட்ராப், ஓகேவா. ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவங்களோட டோக்கனை வந்து விட்ரா கொடுக்குறாங்க. ஸோ ஐசியூ வந்து போயிட்டுருந்து அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஐசியூவில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் காயின் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த காயினை வந்து விட்ராவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஎஸ்டி ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்டாக வந்து லிஸ்ட்டாக இருக்குது எங்கே அப்படின்னா, இதில் பான்கேக்ஸ்வாப்பில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது, பூக்காயினில் லிஸ்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ் டூரில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா. ஸோ இப்படி மூணு இடத்துல வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.06 இருந்து, அதாவது 0.06 டாலரில் இருந்தது. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐசியூவில் கிடச்ச காயினை வந்து செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணதுனால காயினோட ரேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 0.0006 டாலரில் இருக்குது, ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த கேஎஸ்டி ஏர்ட்ராப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 1000 டோக்கன் வந்து கிடைக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு 5 லெவல் வந்து டோக்கன் வந்து கிடைக்குது, ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி விட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட காயின்ஸ்வாப் வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காமிக்கும். அதோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா 24/7 சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா அஃப்லிவேட் ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் பேஜ், டெலிகிராம் பேஜ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைவ் ஆன் பான்கேக்ஸ்வாப், லைவ் ஆன் டெக்ஸ் டூல், லைவ் ஆன் பூக்காயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்டாக வந்து இதை வந்து செல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, கரண்டாக இப்போவும் இதை வந்து செல் பண்ண முடியும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய காயினை வந்து எப்படி அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, மந்த்லி வந்து 5% கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து 1000 காயினும், 5 லெவலுக்கு ரெஃபரல் இருக்குது, 5 லெவலுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும், ஓகேவா. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா, கண்ட்ரி வைஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் விட்ரா பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கேஎஸ்டியோட ஃபஸ்ட்டு பேன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாளில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பேன் வந்து எதனால் மேபி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நிறைய பேர் வந்து இப்போது ஐசியூவில் கிடச்ச காயினை வந்து செல் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் மேபி கொடுத்துருக்கலாம். ஸோ பட் அவங்க வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஐசியூ வந்து டோக்கன் விட்ராவல் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு, அதை விட்ராவலும் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து சேலும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ்டி டெபார்ட் டெபாசிட் ஆர் அலைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்டி டெபார்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் யூஸர் இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்து காயினை வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல், ஓகேவா. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே போகணும். ஸோ ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எதுவுமே காமிக்காது. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து காமிக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் ஆதென்டிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிடும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து கூகுள் ஆதென்டிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பான், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பான், ஒரு கியூஆர் கோடும் கொடுத்துருப்பான். அந்த கியூஆர் கோடையும் அந்த கோடு, அந்த ஒரு 15 டிஜிட்டில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து மறக்காமல் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கோடை வந்து கூகுள் அதன்டிகேட்டரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு அட்ரஸ் வந்து கேட்பான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களோட பிஎஸ்சி அட்ரஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி டிஆர்சி 20 அட்ரஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு அட்ரஸ்ஸும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் போங்க, அதாவது டேஷ்போர்டில் போங்க. டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகும், இல்லைனா நீங்கள் வந்து நான் அட்ரஸ் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு டாட் மாதிரி இருக்கும், அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும், அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் கஸ்டம் டோக்கன் அப்படின்னு இருக்கும், இந்த ஆட் கஸ்டம் டோக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெட்ஒர்க் வந்து எத்தீரம் இருக்கும், இதை மாற்றிட்டு ஸ்மார்ட் செயின் வந்து கொடுங்க. ஓகேவா? பிஎன்பி ஸ்மார்ட் செயின் கொடுங்க. கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இந்த பேஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின்ஸ்வாப்போட நேமு, கேஎஸ்டி அதாவது டெசிமல் எல்லாமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டன்னை வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் நான் கொடுக்கல. டன்னை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இது வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பிஎன்பி உள்ளே போயிட்டு பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் அப்படின்னு இருக்கும், அந்த ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் வரும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கேட்டிருப்பான், பிஎன்பி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஸோ அந்த பிஎன்பி பிஎஸ்சி அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பான், இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே வேலெட்டில், அதே ட்ரஸ்ட் வேலெட்டில் போங்க. ட்ரஸ்ட் வேலெட்டில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு மேலே டிஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிஆர்எக்ஸ் ட்ரோன். ஓகேவா? ஸோ இதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி எனக்கு எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எக்ஸோட ரிசீவில் போயிட்டு அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் உள்ளே போங்க. ப்ரௌசர் உள்ளே போயிட்டு உங்களுக்கு டிஆர்எக்ஸ் அட்ரஸ் அதாவது யூஎஸ்டிடி டிஆர்சி 20 சொல்லி கேட்டிருப்பான். ஸோ அது வந்து டிஆர்எக்ஸும் கொடுத்துக்கலாம், யூஎஸ்டிடியும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஆர்எக்ஸே கொடுங்க, ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். ஸோ அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள் அதன்டிகேட்டரில் உள்ள கோடை கொடுத்து சேவ் அப்படின்னு உள்ள பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ சேவ் ஆகிடும், அட்ரஸ் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மேலே அகெயின் மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். மூணு டாட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஐசியூ வேலெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இந்த ஐசியூ வேலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐசியூ வேலெட்டை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டோக்கன் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டோக்கன் வேலெட்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அதாவது என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னு உள்ளது காமிப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பான், அதாவது விட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்டி டோக்கன் விட்ராவல் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாமே கொடுத்துருப்பான். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 5% ஃபீஸ்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிளைம் ஏர்ட்ராப் 25 அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 25 கேஎஸ்டி டோக்கன் மட்டும்தான் நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். அது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பராக ஜூலையான்னு ஆகஸ்டான்னு தெரியல. ஸோ 16ஆம் தேதிக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். சப்போஸ் நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல கிளைம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எனேபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அதன்டிகேட்டரோட ஓடிபி கேட்டிருக்கான், இந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டோக்கன் வந்து ஒரு 10-15 மினிட்டுக்குள்ளே நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து கூகுள் அதன்டிகேட்டரோட கோடு கொடுத்துட்டு கிளைம் ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ மெசேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அது காமிக்கும், அதாவது ஏர்ட்ராப் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அட்ரஸ் கொடுத்து நமக்கு எவ்வளோ டோக்கன் வரும் அப்படின்னு உள்ளது இங்கே வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு
டென் மினிட்ஸில் நமக்கு வந்து ரிசீவ் வேணும். ஸோ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளைம் ஏர்ட்ராப் ஆப்ஷன் வந்து இப்போ எனக்கு வந்து டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு இல்லை, ஓகேவா? ஸோ நான் கிளைம் பண்ணனால எனக்கு இல்லை. ஸோ திரும்ப நமக்கு வந்து எப்போ அது எனேபிள் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து அகெயின் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், அந்த டோக்கன் ரிசீவ் ஆகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து மூணு டாட் இருக்குது, அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐசியோ வேலெட் அப்படின்னு இருக்கும், இந்த ஐசியோ வேலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐசியோ வேலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் டோக்கன் வேலெட் அப்படின்னு இருக்கும், இந்த டோக்கன் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். டோக்கன் வேலெட்டை கிளிக் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் வந்து நம்ம கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரோசஸ் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ரோசஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் வந்து வந்துடுச்சு. ஸோ ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் வந்ததுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணலாம், நம்ம பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ட்ரஸ்ட் வேலெட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதோட அட்ரஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 கேஎஸ்டி டோக்கன் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 25 கேஎஸ்டி வந்து வந்துடுச்சு. இதோட வேல்யூ அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11.94 இந்தியன் ருப்பையில் வந்து இது போயிருக்கு, ஃபீஸ் போயிருக்கு, அதாவது பிஎன்பியில் ஃபீஸ் போயிருக்கு. ஸோ 11.94 அதாவது நம்மகிட்டேருந்து போகல, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்டருந்து போனது தான். நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு 25 கேஎஸ்டி வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இனி இதை எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். நம்ம வந்து ப்ரௌசருக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரௌசருக்குள்ளே போனதுக்கப்புறம் பேன்கேக்ஸ்வாப் இருக்கும். ஸோ கீழே வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும், ஓகேவா? இல்லைன்னா பாப்புலரில் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன்கேக்ஸ்வாப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பேன்கேக்ஸ்வாப் வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே வந்து அதோட அட்ரஸை வந்து கரெக்டாக உங்களை செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் அப்படின்னு இருக்குது, இந்த கனெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கனெக்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் வேலெட் கேட்கும். ஸோ நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டில் யூஸ் பண்ணுறதுனால ட்ரஸ்ட் வேலெட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது நம்மளோட பிஎன்பி அட்ரஸுக்கு வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல பிஎன்பி இருக்குது, அதனால பிஎன்பிக்கு வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலெட் வந்து கனெக்டடாக இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்க்க முடியும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்கனெக்ட்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேலெட் வந்து கனெக்டடில் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து திரும்ப அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பிஎன்பி இருக்குது, கீழே கேக் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் அட்ரஸை இந்த இடத்துல கிளிக் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும், ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு வந்து இங்கே வந்து காமிக்குது. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து 25 டோக்கன் இருக்குது, அதை வந்து மேக்ஸிமம் அப்படின்னுள்ளதை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 25 கேஎஸ்டி வந்து அங்கே வந்துடும். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காமிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நம்ம வந்து இப்போதைக்கு செல் பண்ண வேண்டாம். ஸோ செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து எனேபிள் கேஎஸ்டி கொடுக்கணும். ஸோ எனேபிள் கேஎஸ்டி கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா சம் பிஎன்பி வந்து நம்மளோட ஃபீஸாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோப் வந்து கொடுக்கணும். சோப்பு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கும் சம் பிஎன்பி வந்து ஃபீஸ் எடுப்பாங்க. போயிட்டு தான் பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து வரும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் வந்து 12% இருக்குது. 12%ல கொடுத்து பாருங்கள், வரல அப்படின்னா மேலே செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து அதுக்கான இது இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே மேலே செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்கும், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் டாலரன்ஸ் அப்படின்னு இருக்குது, இது வந்து 12 இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 16% மாற்றி கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து கரண்டாக வந்து இது லிக்விடிட்டியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 66 பிஎன்பி கிட்ட லிக்விடிட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் ரேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, ஏன்னா ஐசியூவில் வந்து நிறைய காயின் வந்து நிறைய பேர் பை பண்ணியிருந்தாங்க. ஸோ பை பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களோட காயினை வந்து செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணனால அதோட ரேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. 0.006 இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.0006 இருக்குது, ஓகேவா? ஸோ ரேட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு யாரும் வந்து ஷோ பண்ண வேண்டாம். ரேட்டு வந்து மேபி ஹையாகும். ஹையாகும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம்.
ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் நம்ம வேலெட்டில், அதாவது ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎன்பி இருக்கணும், இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அந்த கேஎஸ்டி டோக்கன், அதாவது கேஎஸ்டி ஏர்ட்ராப்லேருந்து நம்ம வந்து விட்ரா பண்ணி இங்கே பேன்கேக் ஷாப்பில் கொண்டு வந்து நம்ம காயினை வந்து செல் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஎன்பியாக நமக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து பினான்ஸுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட வேலெட்டில் இருக்கக்கூடிய காயினை வந்து நம்ம ஷாப் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கேஎஸ்டி ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எவ்வளோ டோக்கன் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுதோ ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ட்ராப் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 5% நமக்கு வந்து கொடுக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் அதை பற்றி அப்டேட் வரும்போது நம்ம குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க வந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.